நல்லா இருக்கேன் நான் நினைக்கிறேன். நான் சிரா டெக்னாலஜிலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து 4G ரவுட்ரு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது மொபைலில் வைஃபை, அது வந்து நான் ஷோ காமிக்கிறேன். அது எப்படின்னு பார்த்துங்க. இதை பாருங்கள், இப்போ கூகுளில் போய்ட்டு கூகுளில் வந்து டைப் பண்ணு 192.168.1.1 என்று டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சர்ச் பண்ணணும். இப்போ சர்ச் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் என்னமோ பாஸ்வேர்டு ஆஸ்கிங் கேட்கும். யூஸ் என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சுருக்காங்க. இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். அது இது சாதாரணமாக வந்து இது வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைமில். அதுக்கப்புறம் இப்போ மற்ற மொபைலில் வந்து செக் பண்ணணுன்னா இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஷோ காமிக்கிது பாருங்கள், இதில் ஷோ காமிக்குதுங்களா? இப்போ இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் இப்போ மற்ற மொபைலில் இப்போ மற்ற மொபைலில் இப்போ ஒன்று கனெக்ட் பண்ணுன்னா ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு, வந்துடும் உங்களுக்கு. அதில் பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டை போட்டு பண்ணிடுறோம் தான். இதுதான் வந்து 4G கனெக்ட் வந்து எப்படி ரவுட்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது மொபைலுக்கு, ஒய்ஃபை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. ஓகேங்க மொபைல்ஸ், வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ இது வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஒய்ஃபை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சுல, இப்போ வந்து ரவுட்டரில் வந்து எப்படி செட்டிங் பண்ணுறதுன்னு. மொபைல் டு இப்போ வந்து ஐபி அட்ரஸ் போட்டோம். இப்போ வந்து நம்ம மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி போடுறதுன்னு பாருங்கள். சாதாரணமாக ஒய்ஃபை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம டிஸ்பிளேயில் ஒய்ஃபை ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டால் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டால் அதில் வந்து இதை பாருங்கள், கனெக்ட் 4G ரவுட்டர் சொல்லி வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கனா அது கனெக்டிங் கேட்கும். கனெக்ட் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். அதில் பாஸ்வேர்டு கிடச்சுன்னா பாஸ்வேர்டு யூஸ் என்ன போட்டு யூஸ் என்ன பாஸ்வேர்டு போட்டுருவாங்க தான். ஓகே வியூவர்ஸ், இதுதான் வந்து வெரி சிம்பிள் தான். அது இங்கே வந்து அவ்வளோ பெரிய மட்டும் கிடையாது. ஓகே வியூவர்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஃபோன் மெமரி வந்து எப்படி உங்களுக்கு வந்து இது பண்ணுறது, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அது வந்து எப்படி டெலீட் பண்ணுறது பாருங்கள். இப்போ நான் அந்த வாட்ஸ்அப்பில் போகிறேன் பாருங்கள். அந்த ஆப்பில் அதில் ஒரு செட்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்கில் போய் பாருங்கள், அந்த டாட் மாதிரி மூணு டாட் இருக்கும் ரைட்டில், இதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு இதை பாருங்கள் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துருக்கும். இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் டெலீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இவ்வளோ பாருங்கள், 73 MB இருக்குங்களா. இப்போ அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையில்லை எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணால், அந்த ஆப்ஷனில் நீங்கள் டெலீட் பண்ணால் உங்களோட உங்களுக்கு எம்பி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இதுதான் இதோட ஆப்ஷனு, அவ்வளோதான். ஓகே வியர்ஸ், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், லைக் பண்ணுங்கள், கிளிக் ஆல் பட்டன் அழுத்திருக்கேன். ஓகே, பாய்.